தமிழக மாவட்டங்களுக்கு கடன் அளிப்பதை குறைக்கும் ரிசர்வ் வங்கியின் முடிவை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று பிரதமரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மாவட்டங்களுக்கு கடன் அளிப்பதை குறைத்துக் கொள்வதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். கடன்கள் குறைவாக அளிக்கப்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து கடன் வழங்குவதை முன்னுரிமை அளிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அதிக அளவு கடன்கள் வழங்கப்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு குறைவான அளவில் கடன்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியிருப்பதையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழகத்தில் பிரிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த 32 மாவட்டங்களுக்கும் ரிசர்வ் வங்கி நல்ல முறையில் கடன்களை வழங்கி வந்த நிலையில் இப்போது எடுக்கப்பட்டுள்ள முடிவின் மூலம் பாதிப்புகள் ஏற்படும் என்று கவலை தெரிவித்துள்ளார். மொத்த கடன் தொகையை அதிகரிக்க முயற்சி செய்யாமல் குறைவாக கடன் பெறும் மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு நிதியை திருப்பிவிட முயற்சிப்பது தவறானது என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலாக அதிக அளவில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவிட வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.